சர் சே நீ ஃபோன் அவ இந்த அப்புற பேசுற. என்ன சிப் சே திடீர்னு வர சொல்றீங்களா? ஒண்ணு இல்ல சார். இந்த ஹவுஸ் ஓனருக்கு ராமச்சந்திரா பக்கத்துல அருமையான ரெண்டு கிரவுண்ட் இடம் இருக்கு. சரி. அத இப்ப நம்ம வாங்கி போட்டோம்னா பின்னாடி அதிக விலைக்கு விக்கலாம் சார். அப்படி இல்லையா அத நம்ம பிளாட் கட்டி வாடகைக்கு விடலாம். அப்படியா? சரி என்ன ரேட் சொல்றாரு? அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு சார். காலையில பேசிட்டு இருக்கறப்ப கேட்டேன். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அத ஏன் உங்க பேர்ல வாங்க கூடாது? சரி சார். நான் சத்தியமா சொல்றேயா? உன் தங்கச்சி கவிதா ஆபீஸ சூப்பரா பாத்துக்குது. அதுவும் பாவம் குறஞ்ச சம்பளத்துக்கு. ஆனா நீ சம்பளமே வாங்காம எனக்கு உதவி பண்றியே. இந்த பாரியா இன்னில இருந்து நீ தான் எனக்கு ஃபீயே. சரியா? அதுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா உனக்கு? அது 2 3 சரி அத விட அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா போய் என்னன்னு பேசுவோம். தேங்க் யூ சார். நேயா பட்டன் கூலிங் லெஸ் போறற சார். உங்க பிஏன்னு சொல்லிட்டீங்க. ஒரு கெட்டப் வேணாமா? அதுக்கு தான் கல கலக கெட்டப்லாம் இருக்கணும்தா. வாங்க சார் போய் பேசலாம். வாங்க சார். ஆமா சார். ரெண்டு கிரவுண்ட் சார். அதுதான் சார். போரூர் மெயின் ரோட்ல சார். ஓகே சார். வணக்கம் சார். ஆ வாங்க சிவசு. காலைல எங்கிட்ட பேசுனீங்கல்ல? ஆமா சார். சார் தான் என்னுடைய ஓனர். ஹலோ. பேரு ராஜேஷ். ஆர்த்தி டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படியா? அபி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதோட எம்டி சாருடைய ஒய்ஃப் தான். அதோட ஓனர் அபி மேடம் தானே? அபி மேடம் தான் எம்டி. சாருடைய ஒய்ஃப் அடிஷனல் எம்டி. ஓ அப்படியா? சொல்லுங்க என்ன விஷயம்? உங்க போரூர் இடத்தை சார் வாங்கலான்னு வந்திருக்கிறாரு. சாரி சார். அந்த இடத்தை காலையிலே ஒருத்தர்கிட்ட பேசி முடிச்சிட்டேன் சார். இப்போ அட்வான்ஸ் கொண்டு வந்துருவாரு. என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஃபைனல் ரேட் 85 லட்சம். உங்க ஆளோட பேமெண்ட் எப்படி சார்? ரெண்டு ஸ்டேஜில் தராரு சார். நாங்க சிங்கிள் பேமெண்ட் தரோம். ரெண்டு நாள்ல வாங்கிக்கங்க சார். உங்க கார்டு கொடுங்க. இது சாரோட அட்ரஸ். நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சார். அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சார். பெரிய நாட்டாமையா நீங்க? வாக்கு கொடுத்துட்டேங்கிறீங்க? இன்னும் நீங்க கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கல இல்ல சார். அப்புறம் என்ன சார்? இந்த ரேட்டுக்கு அவனால நிச்சயம் வாங்க முடியாது. அவன் வரமாட்டான் பாருங்க. எங்களை மாதிரி பெரிய குரூப்போட டீலிங் வச்சுக்கோங்க சார். நாங்கள் ஈவினிங் கூப்பிட்றோம். உங்கள் கார்டை கொடுங்க. ஓகே சார். சரி நான் ஈவினிங் காண்டக்ட் பண்ணுறேன். ஓகே சார். வாங்க சார். வரேன் சார். ஆ வாங்க. என்ன சார் சார் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். எப்படி நம்ம சிங்கிள் பேமெண்ட் பண்ணுறது சொல்லு சார். நாம நாலு ஸ்டேஜா கொடுப்போம் சார். நான் பேசுறேன். நீ யாருக்குன்னா ஒருத்தன் ரெண்டு ஸ்டேஜில் கொடுக்குறான்னு சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது அவனை விட்டு நம்மள அன்னை கொடுப்பாங்க சார். அவனை தான் இன்றைக்கே கட் பண்ணிடுவார்ல சார். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நம்மளால் இவ்வளோ தான் தர முடியும்னு சொன்னால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது சார். நம்ம கையில் 21 லட்சம் இருந்தால் போதும் சார். சரி சார். சும்மா சொல்லக்கூடாதியா? அசத்திரியா நீ. இந்த பாரு உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லலை. 10,000 ரூபா சந்தோஷமா? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் சார். சரி வா கிளம்பலாம். சந்தோஷம் தான் உனக்கு. இதோ பேச பார்த்தாலே தெரிது. சார் இந்த வீடு தான் சார். ம் போகலாம். ஹலோ சார். வாங்க சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அட்வான்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன். சாரி சார். சிங்கிள் பேமெண்ட்டில் ஒருத்தர் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு சார். என்ன சார் அது? நான் தான் ஓகே பண்ணி வச்சுருக்கேனே சார். நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கலையே சார். நீங்கள் சொன்னதுனால தான் நான் அட்வான்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அது ஏன் இடம்? அதை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும். ராஜேஷுங்கிற ஒருத்தர் இப்போதான் முடிச்சுட்டு போறாரு. ராஜேஷா? ஆமாம். இதுதான் அவரோட கார்டு. தங்கு
உள்ள இருக்கேடா? ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. அட்வான்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதான் வாடகை கூட பேரம் பேசாம சரிவுன்னுட்டேன். நாங்களும் உங்க வீட்டு அதிகமா ஒன்றும் வாடகை கேட்கலையே. இதே அளவுதான் பக்கத்து வீடு. 7000 ரூபாய்க்கு வாடகை விட்டுருக்காங்க. நான் உங்க வீட்டு 5000 ரூபா தானே கேட்டிருக்கேன். நானும் அதை பத்தி உங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இருந்தாலும் என்ன நிலவரம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குளிக்க துவைக்க போர் வாட்டர் இருக்கு, மோட்டர் போட்டா தண்ணி வந்துடும், கிச்சன்ல மெட்ரோ வாட்டர் இருக்கு. ஒரு குடும்பமே நடத்தலாம் சார். ஒத்த ஆளான உங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய போர்ஷன் தான். இடம் பெருசா இருக்கிறதேன்னு இந்த வயசுல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் நடத்த முடியும். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நாங்க பிடிங்க. சரியா இருக்கன்னு எண்ணி பார்த்துக்குங்க. சரியா இருக்கும், மனுஷங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்ல. இருங்க நான் சாவி எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் போர்ஷனுக்கு போறேன். ஆ கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். என்ன? பாடி போர்ஷன்ல ஒரு பொண்ணு குடி இருக்கா. சில சமயத்துல மோட்டர் ஒர்க் பண்ணலன்னா உங்க போர்ஷன்ல தான் தண்ணி எடுக்க வருவா. பேஷா எடுத்துக்கட்டும். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லணும் இல்லையா. ஆமா, உங்க குடும்பம் எப்ப இங்க வருவாங்க? வருவா? இப்ப வரமாட்டா, 4-5 மாசம் கழிச்சு வருவா. சரி. வந்துட்டேன். அந்த காலியா இருந்த போர்ஷனுக்கு ஆள் வந்துருச்சு. அப்படியா? சித்ரா, சீக்கிரம் சீக்கிரம் வா. சரி அப்புறமா பேச. சரி போயிட்டு வாமா. கபலா, என்ன பேச ஆரம்பிச்சிட்ட வரவே மாட்டியா? அத நீ சொல்றியா? கிளம்பு, சாமிட்ட கொண்டு போய் அத போடு. சரிங்க ஐயா. சாமி, சாமி. யாரு? என்ன? இந்தாங்க. மேனகாவை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றவாளிய தொல்காப்பிய ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்தொடர்றான்னு தெரியுது. ஆனா இதெல்லாம் ஏன்னு தான் புரியல. மேனகா, தொல்காப்பியன், அந்த அக்யூஸ்ட், மேம்போக்கா பார்த்தா இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவங்க மாதிரி தோணுது. ஆனா மூணு பேரையும் ஏதோ ஒரு நூலில இணைக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த கேஸ் ரொம்ப சுலபமா முடிவுக்கு வந்துடும். சார், ஒரு சின்ன திருத்தம். நீங்க சொன்ன அந்த ஏதோ ஒரு நூல் இழை மேட்டர் அந்த குற்றவாளிக்கு மட்டும்தான் தெரியும்னு தோணுது. மேனகாவியும் தொல்காப்பியனும் கண்காணிச்சதுல அவங்களுக்கு குற்றவாளிய பத்தி எதுவுமே தெரியலன்னு தோணுது. இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாத ஒரு புதிர் குற்றவாளி கிட்ட மறைஞ்சிருக்கலாம். நாம நினைக்கிற மாதிரியான தொல்காப்பியன் இல்லாம வேற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம். எனக்கு என்னமோ மேனகாவை கொல்ல முயற்சி பண்றப்பெல்லாம் தொல்காப்பியன் அங்க வந்தது இயல்பா தெரியல. போலீஸ் சொன்ன தகவல் பிரகாரம்
தொல்காப்பியன் அங்கே இயல்பா வந்திருக்கலாம். ஆனா ஆதித்யா தொல்காப்பியனை சந்தேகப்படுறாரு. இதுல எது உண்மை? அதுக்கு நாம அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சாகணும். சித்ரா, தொல்காப்பியன் மூலமா நாம ஏன் அவனுக்கு வலை பறிக்க கூடாது? புரியல சார். சித்ரா, கடைசியா நடந்த கொலை முயற்சி தொல்காப்பியனை கொல்ல நினைச்சது, அது திடீர்னு தொல்காப்பியன் மேல ஏற்பட்ட கோபமா, இல்ல அவன் கொலை பட்டியல்ல மேனகா தொல்காப்பியன் ரெண்டு பேருமே இருக்காங்களா? அப்படி இருந்தா அதுக்கு என்ன காரணம்? தொல்காப்பியன் பாசறையை விட்டு விலகி போனது யதார்த்தமா நடந்ததா விவேக்? இந்த கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு கேஸ நாம எல்லா கோணத்திலிருந்தும் அணுக வேண்டியிருக்கு. உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த கேஸோட நாம சம்பந்தப்படுத்தி சந்தேகப்படணும். சார், எனக்கு தெரிஞ்சு தொல்காப்பியன் பாசறையை விட்டு விலகினது யதார்த்தமா நடந்த விஷயம்தான். அப்படியா? எனக்கு அப்படி தோணல. அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் நடுவுல மனக்கசப்பு வந்தது, இந்த பாசறை விலகல் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டதுதான்னு எனக்கு தோணுது. சார், நாளையில இருந்து தொல்காப்பியனை இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்றேன் சார். நீ வேண்டாம், அத சித்ரா செய்யட்டும். அதுக்கப்புறம் குற்றவாளியை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். புரியுதா? புரியுது சார். தொல்காப்பியனை தூண்டில மாற்ற புழுவா யூஸ் பண்ண போறோம். Am I right sir? 100% right. சித்ரா, உன்னால அதை செய்ய முடியும் தானே? முடியும் சார். ஓகே, சீக்கிரமா அந்த வேலையை முடிங்க. இப்போ தொல்காப்பியன் எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா? தெரியல சார். பாசறை விட்டு போனவர் இன்னும் வரல. இடையில வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த தொழில் பாலகிருஷ்ணன் கிட்ட கேட்டா அட்ரஸ்லாம் வாங்க முடியும் நினைக்கிறேன். ஓகே, கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். தேங்க் யூ சார். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த இடம் 85 லட்சம் ரூபாய். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 2 கோடி ஆயிரும். அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த 85 லட்சத்துக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. அப்படி இப்படின்னு புரட்ட முடிஞ்சாலும் ஒரு 20 லட்சம் புரட்டலாம், அவ்வளவுதான். அது போதும் மேடம், அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலான்ற அப்படி என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. என்ன பண்ண போற சார்? இன்னைக்கு சிட்டில யாரு சொந்த பணத்தை வச்சுட்டு பிசினஸ் பண்றா? எல்லாமே ஓபிஎம் தான், அதர் பீப்புள் மணி. அதுலதான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு யோசிக்கிறேன். அப்பதான் மேடம் வாழ்க்கையில ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் தானே, நான் காட்டுறேன்டா உங்களுக்கு த்ரில். டாய், நான் பேசி வச்சிருந்த இடத்த நடுவுல நீ ஏன்டா பூந்து குழப்பற? ஐயே சி, என்ன உளறற? யாரா உளறறா? இவர் இடத்த நான் பேசி வச்சிருக்கேன், இதுல எதுக்குடா நீ குறுக்க வர? சார், இடம் இருந்தா 4 பேர் டீல் பண்ணதான் சார் செய்வாங்க. யோ ஜாட்ரா, வாய முடியா? சார், என்ன சார் பேசாம இருக்கீங்க, பேசுங்க சார். இப்பதான் மனோவர் சொன்னாரு, உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. சொந்தத்துக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? சார் பார்த்து முடிச்சுக்கோங்க சார்.
இவன் தான் உங்களாண்ட இடம் பேசுறானே எனக்கு சத்தியமா தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, ஒதுங்கி போக வேண்டியதானே. நாங்க இதுக்கு ஒதுங்கணும்? சிங்கிள் பேமெண்ட் பண்றதா இருக்கும். எப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கொள்ளை அடிச்ச காசை வச்சா? ஏய் வாய மூடு, அது என் அக்காவோட கம்பெனி, அதுல நான் முக்கிய பொறுப்புல இருக்கேன். அதுல இருந்து நான் உரிமையா பணத்தை எடுப்பேன், திருப்பி கொடுப்பேன். பணத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏய் நீ சும்மா இரு, ரொம்ப அல்ட்டாத. நானும் வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவதான். ஆனா அந்த வீட்டோட வாரிஸ் இல்லையே, அந்த ஆதி கூட எனக்கு தான் அண்ணன், உனக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் அனாத தானே. நானா ஏன் எதிரியா பொண்டாட்டி மேல கை வைக்க பாக்குறியா? மாவன வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஏய் என்னடா இதெல்லாம், நிறுத்துங்க. எதுக்கு இப்படி அனாவசியமா சண்டை போட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே. நாங்க விட்டு கொடுத்து போக முடியாதுங்க. நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. சார் அந்த இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அது என்னோட இஷ்டம். ஒரு வாரத்துல யார் எனக்கு சிங்கிள் பேமெண்ட்ல பணத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இடத்தை கொடுத்துறேன். முன்னால பணத்தை செட்டில் பண்ணிட்டு இன்னும் ஒரு வாரத்துல நான் அந்த இடத்தை வாங்கி காட்டுறேன்டா. அப்படி வாங்கல நான் ஆம்பளை இல்லடா. டேய் புள்ளிகா, அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பாரு, பேசினா மட்டும் போதாது, செஞ்சு காட்டணும், புரியுதா? இல்லனா புடவை சுத்தின்னு ரோட்ல போனோம். மண்ணும் புரியாது, நீ சுமார். நான் சொல்றது எந்த அளவுக்கு சரின்னு அவங்களுக்கு புரியும்.